புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக கைலாஷ் நாதன் பதவியேற்றுக் கொண்டார். புதுச்சேரி பொறுப்பு ஆளுநராக இருந்த சி பி ராதாகிருஷ்ணன் மகாராஷ்டிர மாநிலத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டார். இதனையடுத்து புதுவையின் துணைநிலை ஆளுநராக கைலாஷ் நாதனை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நியமித்தார். இன்று காலை புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் துணைநிலை ஆளுநராக கைலாஷ் நாதன் பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் கைலாஷ் நாதனுக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். விழாவில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம் மற்றும் அமைச்சர்கள், முதன்மை செயலாளர் சரத் சௌஹான் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். So the Lieutenant Governor of Union Territory of Puducherry, the Lieutenant Governor of the Union Territory of Puducherry, and will to the best of my ability, to the best of my ability, preserve, protect, and defend the Constitution, and defend the Constitution and the law, and the law.